சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, ஃபேஸ் வாஷ் பண்ண அப்புறமும் சரி, நான் என்னென்னலாம் பண்ணுறேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி இந்த குவாரண்டைனில் இது வந்து டே ஒன் ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோவாக இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லை, இது குவாரண்டைனில் தான் செய்யணும்னு இல்லை, நீங்கள் எப்பயுமே செய்யலாம். அண்ட் இதெல்லாமே வீட்டிலேருந்தே செய்யக்கூடியதுன்றதுக்காக உங்களுக்கு வந்து இப்போதைக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இது வந்து நான் சேஞ்ச் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பண்ணும்போது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம் இல்லை குளிப்போம் இல்லையா, காலையில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நான் ஃபஸ்ட்டே ஃபிட்னஸ் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ஃபிட்னஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தீங்கனாக்கா, ஃபர்ஸ்ட் நீங்கள் எழுந்தோடனே எக்ஸசைஸ் பண்ணிவிடுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், மூஞ்சில் வந்து எது போடுறதுக்கு முன்னாடி. ஸோ நமக்கு ஸ்வெட் அதிகமாக வரும்போது நீங்கள் என்ன தான் போட்டாலும் எல்லாமே ஸ்வெட் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் வந்து ஃபிட்னஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்னாக்கா, நீங்கள் டைரெக்டாக உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு மூவ் ஆகிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு காலையில் எழுந்தோடனே என்ன பண்ணுறீங்கனாக்கா, உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் டேஸாக வந்து வெளியில் போய் போய் ரொம்ப டேன் ஆகிட்டேன். ஸோ அதனால நான் வந்து இப்போ டேன் ரிமூவ்க்கு என்னெல்லாம் பண்ணலான்றது தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து இப்போ வந்து நம்ம வெளில போகிறதுக்கான சான்சஸே இல்லை. ஸோ வீட்டிலே இருக்கோம், ஸோ எந்த டேன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இல்லைன்றதால நான் அதை இப்போதைக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ எனக்கு மற்றபடி ஈஸ்னிங்கோ இல்லை பிளாக் ஹெட்ஸ் எதுவுமே கிடையாது, பிம்பிள்ஸ் எதுவுமே இப்போதைக்கு இல்லை. ஸோ அதனால் நான் வந்து ஒன்லி டேன் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஹோம் ரெமிடிஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஹோம் ரெமிடிஸில் உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன இருக்குது அதுக்கு சொல்யூஷன் வேணும்னாக்கா எங்கிட்ட கேளுங்க, நான் தாராளமாக உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இல்லை நான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க டேன் ரிமூவலுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, நீங்கள் வந்து வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் டேன் ரிமூவலுக்கு. ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னாக்கா, நம்ம வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணுவோம் இல்லையா. ஸோ வீக்லி ட்வைஸ் வந்து இல்லை த்ரைஸ், நான் வந்து வீக்லி ட்வைஸ் மட்டும் தான் பண்ணுறேன் ஸ்க்ரப். ஸோ ஸ்க்ரப் வந்து நேச்சுரல் ஸ்க்ரப்பும் எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் அதையும் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. எனக்கு வந்து என்னோடய ஸ்கின் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ். ஸோ என்னோடய ஸ்கின்க்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொக்கோ பவுடர் தான். கொக்கோ பவுடர் கூட நான் வந்துட்டு கொஞ்சமாக லைம் சேர்த்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இல்லை, லைம் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன் என்னோடய ஃபேஸ்க்கு. ஸோ கொக்கோ பவுடர் கூட நான் வந்துட்டு அலோவேரா ஜெல் சேர்த்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு ஸ்க்ரப், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஸ்க்ரப்பர் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் வந்துட்டு ஃபேஸ் பேக் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி எனக்கு இப்போ லைட்டாக டேன் இருக்கிறதால நான் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் காமிச்ச எல்லா ஸ்டெப்ஸ் ஃபேஸ் பேக்லேயும், அதாவது டேன் ரிமூவலுக்காக எனக்கு எது வந்து பர்சனலாக நான் யூஸ் பண்ணதில் எனக்கு நல்ல எஃபெக்ட் தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கர்ட் வித் டொமேட்டோ. ஓகே, கர்ட் கூட டொமேட்டோட ஜூஸ் கொஞ்சமாக சேர்த்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20-25 minutes அதை வந்துட்டு நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் போயிட்டு வாஷ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நான் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட சொல்லணும்னா அதை நானும் பண்ணி பார்த்துருக்கணும் இல்லையா. ஸோ நான் ஆல்ரெடி வந்து 2 weeks அதை பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு நல்ல ரிசல்ட் தெரியுது. ஸோ அதனால தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு பண்ணி முடிச்சுருங்க. தென் நீங்கள் குளிச்சுட்டு வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து டோனிங். ஸோ கிளென்சிங் முடிச்சாச்சு, ஃபேஸ் பேக் முடிச்சாச்சு, கிளென்சிங் முடிச்சாச்சு, தென் நம்ம டோனிங். டோனிங்க்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நான் எப்பயுமே வந்து எந்த ஒரு கடையில் வாங்கின டோனரும் யூஸ் பண்ணுறது இல்லை, ரோஸ் வாட்டரை தான் வந்து டோனராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ரோஸ் வாட்டரை வந்து இப்படி ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று வாங்கி அதில் இந்த மாதிரி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா, இது வந்து காட்டன் பேடை தொட்டு தொட்டு இது பண்ணுறதுக்கு இது அழகாக ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே இந்த டோனர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் டோனர் முடித்தோடனே பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர், நான் எந்த சீரமும் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா எனக்கு வந்து எந்த பர்சனலாக அதை சொல்லி இந்த மாதிரி எந்த ஃபேஸில் வந்து இப்போதைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்படியே எனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நான் சீரம் யூஸ் பண்ணுறேன், இல்லை நேச்சுரலாகவே வேறு எதுக்காவது இன்னும் என் ஸ்கின்னை நான் மெயின்டைன் பண்ணணும்னு தோணுச்சு, சீரம் யூஸ் பண்ணுறேன்னா உங்ககிட்ட மறக்காமல் நான் சொல்லிடுறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல், அலோவேரா ஜெல்லை தான் நான் வந்து மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எந்த மாய்ஸ்சரைசரும் அதிகமாக யூஸ் பண்ண பிடிக்காது. ஸோ நான் வந்து அலோவேரா ஜெல்லை தான் மாய்ஸ்சரைசராக இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் என் ஸ்கின் வந்து கொஞ்சம் டேன் ஆன பிறகு தான் அது மேலே இன்னும் நிறைய அக்கறை எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நம்ம வந்து எதுவுமே நல்லா இருக்கும்போது அதை கண்டுக்க மாட்டோம் இல்லையா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா தான் அதுக்கு வந்து நிறைய நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் ஸோ அலோவேரா ஜெல்லை வந்து காலையில் அப்ளை பண்ணிடுவேன் ஃபேஸில். வேறு எந்த வீட்டில் இருக்கிறதால எந்த ஃபேஸ் வேறு எதுவுமே போட மாட்டேன். ஸோ நான் வெளில போகிறதா என்னோட மேக்கப்புக்கு முன்னாடி நான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவேன். ஸோ அலோவேரா ஜெல் நமக்கு ஒரு ப்ரைமர் மாதிரியும் இருக்கிறதால ஸோ நம்ம வந்து தனியாக ப்ரைமர் யூஸ் பண்ண தேவையில்லை, நான் டைரெக்டாக சன்ஸ்கிரீனுக்கு மூவ் ஆகிடுவேன். அண்ட் இதுதான் இப்போதைக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ குவாரண்டைன் வீட்டுக்குள்ளே தான் இருப்போம் மோஸ்ட்லி. ஸோ அதுக்காக இதை ஷேர் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் வீட்டுக்குள்ளே இப்போன்னெல்லாம் எப்பயுமே வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இந்த மாதிரி இது பண்ணுங்கள். வேறு எந்த அடிஷ்னலாக எந்த ஒரு மேக்கப்பும் போடுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் வெளியில் போகும்போது நான் அதுக்கு தனியாக சொல்கிறேன்.
லிப் ஸ்க்ரப்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது. அதுவுமே நீங்கள் வந்து ட்வைஸ் யூஸ் பண்ணால் போதும், அது மார்னிங் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நைட் கூட யூஸ் பண்ணலாம். பட் வந்து நான் அதை நம்ம நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனில் தான் சேர்த்துருக்கேன். ஸோ வந்து நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து டே டூ வீடியோவில் நான் உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் அதையுமே நீங்கள் மறக்காமல் பாருங்கள். லிப் ஸ்க்ரப்பர் எப்படி பண்ணுறதுன்றது அதுக்கு முன்னாடி நான் வந்து வீட்லேயே பண்ணுறது அதுவும் உங்களுக்கு நான் போட்டுடுறேன். அண்ட் காலையில் லிப்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வேஸ்லின் பெட்ரோலியம் ஜெல் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைனாக்கா இந்த நான் வந்து பீட்ரூட் ஜூஸ், அம்மா பீட்ரூட் ஏதாவது செஞ்சாங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் அவ்வளோதான் நான் மார்னிங் பண்ணுறது, வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். ஸோ வெளியில் போகும்போது மட்டும் மேக்கப் போடுங்க, வீட்டில் இருக்கும்போது போடாதீங்க. ஸோ மேக்கப்பாலையும் நம்ம ஒரு ஒரு சில ஸ்கின்னுக்கு அது ஒத்துக்காது. ஸோ அதனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் கூட இப்போதைக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு தோணும் ஒரு விஷயம், நாம் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஹவு டு க்ரோ மஸ்காரா அண்ட் ஐப்ரோஸ் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் நான் போட்டிருந்த மாதிரி அதை நானுமே வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணேன். உங்களுக்கு போடும்போதே நான் வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணி ஃபாலோ பண்ணி தான் போட்டிருந்தேன். ஆனாலுமே வந்து நான் ட்ரை பண்ணி ஒரு 1 வீக் ஆர் 2 வீக் இருக்கும், ரிசல்ட் தெரிஞ்சிச்சு, லைட்டாக தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு நல்ல ரிசல்ட் தெரியுது. எனக்கே வந்து ரொம்ப எனக்கு ஐப்ரோலையும் தெரியுது அண்ட் மஸ்காராவில் ரொம்ப அதிகமாகவே தெரியுது. ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் மறக்காமல் நம்ம இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.